ஸ்ரீ குருவோ நமஹ. சதாசிவபிரமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் சேஷாதிநாத குருவும் வந்தே பிரம்மே பூதம் ஜெகத்குரு. சகுங்கும விலேபனாம் அழிவு தும்பி கஸ்தூரிகாம் சமந்த அசிதேக்ஷணாம் பஜலஜாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினி மருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவித உஸ்மரே தம்பிகாம். சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் தத்து புஜம் பிரசன்னோதனம் தியாயத் சர்வ விக்ன உபசாந்தே மகாவிபூதீன. முதல்ல லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். பலவிதமான சஹஸ்ரநாமங்கள் நம்முடைய ஒரு ஒரு சுவாமிக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெருமாளுக்கு உள்ளது விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவனுக்கு சிவசஹஸ்ரநாமம், சாஸ்திராகிரம் அரியருத்ர சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். இதே போல் சுப்பிரமணியனுக்கு ஆறு முகத்துக்கும் தனித்தனி சஹஸ்ரநாமம், இது மாதிரி பலவிதமான சஹஸ்ரநாமங்கள் இருக்குது. ஆனாலும் லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பானது. எந்த வகையில் சிறப்பானது அப்படின்னா, பொதுவாகவே சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னாலே எல்லா சஹஸ்ரநாமங்களை காட்டிலும் சிறப்பானது விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஏன் அப்படின்னா, யார் அந்த சஹஸ்ரநாமத்துக்குள்ள கருப்பொருளோ, யார் அதுக்குண்டான சப்ஜெக்டோ, அந்த மகாவிஷ்ணுவே கிருஷ்ணனா எதிரில் இருக்கும்போது அவனுக்கு நேர பீஷ்ம பிதாமகர் சொன்னதுனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப விசேஷம். பொதுவாகவே நம்ம சஹஸ்ரநாமம் அப்படின்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். என்ன பண்ணிட்டு இருக்கேன், சஹஸ்ரநாமம் ஜெயிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். அப்பேற்பட்ட சிறப்பு கொண்டது விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை காட்டிலும் ஒரு படி மேலே சிவ சஹஸ்ரநாமம். எதனால அப்படின்னா, எந்த கிருஷ்ணனை நோக்கி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லப்பட்டதோ அந்த கிருஷ்ணன் உபமன்யு முனிவர்கிட்ட சிவதீட்சை வாங்கி சிவனை பூஜை பண்ணின சஹஸ்ரநாமம், அதனால் சிவ சஹஸ்ரநாமம் வசதி. அந்த சிவ சஹஸ்ரநாமத்தை காட்டிலும் ஒரு படி மேலே லலிதா சஹஸ்ரநாமம். எதனால அப்படின்னா, பிரம்மனாலையும் விஷ்ணுவாலையும் சிவனாலையும் கூட இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பொருள் சொல்ல முடியாது. யார் இந்த சஹஸ்ரநாமத்துக்கு உண்டான கருப்பொருளாக இருக்காளோ அந்த தேவியே தன்னுடைய சங்கல்பத்தினால என்னுடைய புகழை இந்த உலக மக்களெல்லாம் சொல்லி அதனால் அவர்களுக்கு என்னுடைய அருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிற சங்கல்பத்தில் தேவி இந்த சஹஸ்ரநாமத்தை சொல்ல சொல்லி தன்னுடைய பரிவார கணங்களான வாக்தேவதைகள் எட்டு பேர்கிட்ட சொல்கிறார். அப்படி தேவியுடைய சங்கல்பத்தினாலேயே உண்டான காரணத்தினால தான் எல்லா சஹஸ்ரநாமங்களை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஒரு சஹஸ்ரநாமமாக லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது. ஏன்னா இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எப்போ சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பூர்வ பாகத்தில் வருது. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் யாரால யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, அகஸ்திய முனிவருக்கு ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டது லலிதா சஹஸ்ரநாமம். இந்த ஒரு ஒரு கிரந்தங்களும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் யார் யாருக்கு சொன்னது அப்படின்னு இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது கூட நம்ம பார்த்தோம்னா, பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு தர்மபுத்திரன் முதலான சுற்றி இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அது மாதிரி இது தன்னுடைய சிஷ்யனான அகஸ்தியருக்கு குருவான ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணுறது. எங்கே வச்சு பண்ணுறார் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் வச்சு உபதேசம் பண்ணுறார். ஏன்னா இந்த கலியுகத்தில் ஜனங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும், ஜனங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பார்த்துன்னு வரும்போது காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்றார். காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்த உடனே இதுதான் பூலோக ஸ்ரீபுரம், இதுதான் பூலோக ஸ்ரீநகரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தபசு பண்ணுறாராம். அங்கே அவருக்கு குருவா ஹயக்ரீவர் வர. இவர் முதல்ல தபஸ் பண்ணுறது யார்கிட்ட அப்படின்னா, பெருமாள் இடத்துல வரதராஜ சுவாமி இருக்கார். அத்தி வரதரா இப்போ வெளியில் வந்தார், அந்த வரதராஜ சுவாமி தபஸ் பண்ணுறார். பெருமாள் காட்சி கொடுத்து சொல்கிறாராம், உன்னுடைய குருவா ஹயக்ரீவர் ஒருவர், அவர் இடத்துல போய் பாரு, அவர் உனக்கு வழிகாட்டுவார்னு சொன்ன உடனே ஹயக்ரீவர்கிட்ட வந்து அவர் சரணாகதி பண்ணுறார். ஹயக்ரீவர்கிட்ட சரணாகதி பண்ணின உடனே அவர் தேவியுடைய பெருமையெல்லாம் சொல்லி, இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி தேவதையாக இருக்கக்கூடியவள் லலிதா தான், அவள் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணினா, அவள்கிட்டேருந்து தான் பிரம்மா விஷ்ணு உத்தவர்கள் எல்லாரும் வந்தா அப்படின்னு அம்பிகையுடைய பெருமையை விசேஷமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் அம்பிகையுடைய சரித்திரமான லலிதோபாக்கியானத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் அகஸ்தியர் திரும்ப திரும்ப கேட்குறாராம், எனக்கு தேவியுடைய சஹஸ்ரநாமத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது,
அதனால நீங்க என்னை சொல்லிக் கொடுங்கன்னு அவர்கிட்ட திரும்ப திரும்ப முறையிடுறார். ஏன்னா கேட்காமல் சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். எவன் முறையா கேட்கிறானோ, எவன் குருவினிடத்துல பக்தியோட இந்த சஹஸ்ரநாமத்தை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறானோ அவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால அகஸ்தியருக்கே அதுதான் ரூல். அகஸ்தியரே பல காலம் ஹைகிரிவர் இடத்துல வந்து கெஞ்சி கேட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் தேவியுடைய உத்தரவை வாங்கிட்டு ஹயக்ரீவர் இந்த சஹஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த சஹஸ்ரநாமம் பூர்வ பாகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இது சொல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த சன்னிவேசத்தை ஹயக்ரீவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒரு சமயம் லலிதாதேவியுடைய சதஸ்ல தேவி ராஜராஜேஸ்வரியா தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கலாம். சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த தேவி மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் பண்ணுறா. தேவியுடைய சங்கல்பத்தை தெரிஞ்சுட்டு உலகத்தில் இருக்கிற சகல தேவர்களும் அம்பிகையுடைய சன்னிதானத்துக்கு வந்து சேர்றா. யாரெல்லாம் வந்தா அப்படின்னு பார்த்தா கோடி கௌரியோடு கூடி கோடி ருத்ரன், கோடி லக்ஷ்மியோடு கூடி கோடி விஷ்ணு, கோடி வாணியோடு கூடி கோடி பிரம்மா, இது இல்லாமல் பாக்கி கல்ப கோடிகளில் இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும். பொதுவாக நம்ம 33 கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்திராதி தேவர்கள்லாம் சொல்லும்போது அதாவது வசுக்கள் 8 பேர் அஷ்டவசு, ஆதித்யர்கள் 12 பேர், ருத்ர கணங்கள் 11 பேர், மருத்து கணங்கள் 2, இதெல்லாம் சேர்த்தினா 33. இவ ஆளுக்கு 1 கோடி பேர் பிரஜைகள், அதுதான் 33 கோடி தேவதைகள். இது இந்த பிரபஞ்சத்துக்கு மாத்திரம், இந்த பூமிக்கு மாத்திரம். இது போல இந்த பூமியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவாள்லாம் இருக்கா, இவாளுக்கு மேல அஷ்டதிக் பாலகர்கள் இந்திராதி தேவர்கள் இருக்கா, அவளுக்கு மேல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய காரியங்களை பண்றதுக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கா. இது போல பலவிதமான அண்டங்கள் இந்த பூமியில இருக்கா, பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. ஒரு அண்டங்களுக்கும் இதே போல தேவதைகள் இருக்கா, ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆபீசரா ஒரு பிரம்மா இருக்கார், ஒரு விஷ்ணு இருக்கார், ஒரு ருத்ரன் இருக்கார். அப்ப தேவியுடைய சங்கல்பத்துல இதை உண்டாக்கி வச்சிருக்கா தேவி. நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு உலகம் தான். இது மாதிரி பல பிரபஞ்சங்களை தேவி உருவாக்கி இருக்கா. அந்த எல்லா பிரபஞ்சங்களும் இருக்கக்கூடிய கோடி பிரம்மாக்களும் கோடி விஷ்ணுவும் கோடி ருத்ரனும் இங்க வந்து சேர்றாளாம் தேவியோட சன்னிதானத்துல. அப்படி அத்தனை பேரும் தேவியோட சன்னிதானத்துல வந்து அம்மா உன்னுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக வந்தோம், உன்னுடைய அழைப்பு எங்களுக்கு மனசுக்குள்ள உன்னை பார்க்கணுங்கிற அந்த எண்ணத்தை உண்டு பண்ணிது, அதனால உன்னுடைய சன்னிதானத்தை நாங்க வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை பேரும் கூடியிருக்கக்கூடிய சபையில இந்த உலக மக்கள் எல்லாம் உய்யும்படியான ஒரு கிரந்தத்தை, என்னுடைய புகழை சொல்லக்கூடிய கிரந்தத்தை, என்னுடைய அம்சமான வசின்யாதி வாக்தேவதைகள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தேவி மனசுக்குள்ள சங்கல்பம் பண்றாங்க. தேவி சங்கல்பம் பண்ணி முடிச்ச உடனே வசினி காமேஷி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி அப்படின்னு சொல்லி 8 பேர் வாக்குக்கு தேவதைகள். ஸ்ரீசக்கரத்துல அம்பாளோட கூட இருக்கக்கூடிய 8 பேர் அவளுக்கு வாக்கு தேவதைகள் அப்படின்னு பேர். இந்த வாக்கு தேவதைகள் 8 பேரும் அம்பாளுக்கு முன்னாடி வந்து நின்று, அம்மா உன்னுடைய நாமத்தை சொல்லணும்னு நீ கேட்குற, எங்களுக்கு அதுக்கு உண்டான சக்தி கிடையாது, நீயே எங்களுடைய நாவில குடியிருந்து அதை சொல்லத்துக்கு உண்டான சக்தியை நீ எங்களுக்கு கொடுன்னு அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணுறான். அம்பாளும் சரி என்னுடைய அனுகிரக விசேஷம் உங்களுக்கு உண்டாகட்டும், இந்த சஹஸ்ரநாமத்தை திவ்யமான சஹஸ்ரநாமத்தை நீங்கள் சொல்லுங்கோ, நீங்கள் சொல்லக்கூடிய சஹஸ்ரநாமத்தை இந்த உலக மக்களும் சொல்லி அதன் மூலமா என்னுடைய அருளுக்கு அவர்கள் பாத்திரராகட்டும் அப்படின்னு அம்பாளவாளுக்கு அருக்கியம் பண்ணி ஆசீர்வாதம் பண்றான். அப்படி சமஸ்த புவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளுக்கும் முன்னால ராஜராஜேஸ்வரியா அம்பாள் இருந்து அவளுக்கு முன்னாடி அவளே கேட்க அவளுடைய அனுகிரகத்தினாலேயே சொல்லப்பட்ட சஹஸ்ரநாமம். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ரிஷி யாரு அப்படின்னா வசின்யாதி வாக்தேவதா ருஷயா. ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு மந்திரம் சொல்லும்போது ரிஷின்யாசனம் பண்ணுவோம், காயத்ரி ஜபம் பண்ணும்போது பார்த்துருப்போம். சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரஹா நிச்சத் காயத்ரி சந்தா சவிதா தேவதா அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்துக்கு சாவித்ரின்னு பேரு, இந்த சாவித்ரி மந்திரத்துக்கு ரிஷி விஸ்வாமித்ரர், அதை கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விஸ்வாமித்ரர் அந்த மந்திரத்தை. அதுபோல இந்த நம்ம எல்லாத்துக்கும் இந்த ரிஷியாதி நியாசம் சொல்லும்போது யார் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காளோ அவளை ரிஷியா நம்ம சொல்லக்கூடியது வழக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நேரடியாக சொன்னவர் பீஷ்மர், ஆனால் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எழுதி நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா மகாபாரதத்தில் ஒரு அங்கமாக எழுதி கொடுத்தவர் வேதவியாசர். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோ திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய வேதவியாசோ பகவான் ரிஷிகி அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு என்ன சொல்கிறோம், அஸ்ய ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மாலா மகாமந்திரஸ்ய
பாக்கியெல்லாம் வெறும் ஸ்தோத்திரம், பாக்கி சஹஸ்ரநாமங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம் மாத்திரம் மாலா மந்திரம். அது வந்து ஒரு வெறும் ஸ்லோகம் கிடையாது, அது ஒரு மாலா மந்திரம். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜின்னு ஆரம்பிச்சா லலிதாம்பிகான்னு முடியும் வரைக்கும் அது அப்படியே ஒரு மந்திரம். அப்பேற்பட்ட அந்த மாலா மந்திரத்துக்கு வசிஞ்ஞாதி வாக்தேவதைகள் ரிஷி. ஏன்னா மந்திரங்களில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. பீஜ மந்திரம் உண்டு, மூல மந்திரம் உண்டு, மாலா மந்திரங்கள் உண்டு. இது ஒன்றுக்கும் விசேஷமான பலன் இருக்கு. அப்போ இந்த லலிதா சஹஸ்ரநாமம் வசிஞ்ஞாதி வாக்தேவதைகளால் சொல்லப்பட்டது. வசிஞ்ஞாதி வாக்தேவதா ருஷயா நிறைய பேர் எட்டு பேர் சேர்ந்திருக்கிறதுனால ப்ளூரல். அனுஷ்டுப் சந்தகா, அனுஷ்டுப்னு சொல்லக்கூடிய சந்தஸில் அமைக்கப்பட்டிருக்கு. லலிதா மகாதர்ப சுந்தரி தேவதா, இந்த லலிதா மகாதர்ப சுந்தரி தான் இதுக்கு தேவதையாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது இதோடைய இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு உண்டான கருப்பொருள் அவதான். அப்போது இந்த லலிதா சஹஸ்ரநாமம் தேவியுடைய அனுகிரக விசேஷத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான ஒரு சஹஸ்ரநாமத்தை நம்மளும் இன்றைக்கி கேட்க போகிறோம். ஏன்னா இதுக்கு பொருள் சொல்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா பலவிதமான அர்த்தங்கள் இந்த சஹஸ்ரநாமத்துக்கு உண்டு. ஏன்னா மகாவிஷ்ணுவுக்கே இதில் பாதி நாமாவுக்கு தான் அர்த்தம் தெரியும், பரமேஸ்வரனுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதல் தெரியும், அதை விட அர்த்தம் வேறு யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கிரந்தம். ஆதிசங்கர பகவத்பாதாவை கூட லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அவரால் பாஷ்யம் எழுதலை. ஏன்னா அவர் ஆசைப்பட்டார் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது அவர் தன்னுடைய சிஷியனான பத்மபாதரை கூப்பிட்டு லலிதா சஹஸ்ரநாம புஸ்தகத்தை எடுத்துன்னு வரையா, ஓலை கட்டு எடுத்துன்னு வாங்குறார். உள்ளே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டு எடுத்துன்னு வர்றார். பிரித்து பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம், இது இல்லைப்பா லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கும் எடுத்துகிட்டு வாங்குறார். மறுபடியும் அவர் போகிறார், மறுபடியும் எடுத்துன்னு வர்றார், மறுபடியும் பிரித்து பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இல்லைப்பா நீ இவ்வளோ பெரிய பண்டிதன், உனக்கு தெரியாதான், ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி இப்படி எடுத்துன்னு வரையே, ஒழுங்காக ஜாக்கிரதையாக போய் எடுத்துன்னு வா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடையாது லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற. மூணாவதையும் எடுத்துன்னு வரா, மூணாவதை பிரித்தாரு விஷ்ணு சஹஸ்ரநாமம். சங்கரர் கேட்குறார், ஏன்பா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் மறுபடியும் இதையே பண்ணுறியே அப்படின்னாராம் பத்மபாதரத்தில். பத்மபாதர் சொன்னாராம், குருநாதா எனக்கு தெரியும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் வேதம் எனக்கு தெரியும், நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுறதுக்காக எடுத்துன்னு வர சொல்கிறேங்கிறதும் எனக்கு தெரியும், நான் போய் எடுத்துன்னு வரலான்னு அங்கே போகிறேன். அங்கே போகக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் போட்டுன்னு அங்கே நின்றுட்டுருக்கா, அவளை பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் மறந்து போயிடுறது, எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேங்கிறது சிந்தனையிலேருந்து பிளாங்க் ஆகிடுறது. அவள் இந்த ஓலக்கட்டை கொடுத்து இதை கொண்டே குருநாதத்தை கொடுத்து போகிறோம் அப்படின்னு சிரிக்கிறாள். அப்படி சிரிப்பில் நான் மயங்கிடுறேன், பேச்சு மூச்சு இல்லாமல் நான் சொன்னபடியே கேட்டுட்டு வந்து பொம்மை மாதிரி வந்து உங்களுக்கு இதை கொடுக்குறேன், திருப்பி நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு என்னுடைய ஞாபகம் திரும்ப வருது அப்படிங்கிறேன். இப்போ பகவத்பாதால் யோசிச்சு பார்க்குறாராம், ஆமாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு அந்த அம்பிகையை தீர்மானம் பண்ணியிருக்கா, அவளுடைய சங்கல்பத்தினால தான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இப்போ பாஷ்யம் எழுத வேண்டாம்னு அம்பாள் தீர்மானம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாம கட்டெடுத்து இவங்ககிட்ட கொடுக்குறா. அப்போ இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பின்னால் வேறொருத்தர் வந்து பாஷ்யம் எழுதுவார் அப்படின்னு ஆதிசங்கரர் புரிஞ்சுட்டு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கே பாஷ்யம் எழுதி முடிக்கிறார், லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எழுதலை. இப்போ பின்னால் பாஸ்கர ராயர்னு சொல்லக்கூடிய ஒரு மகாபுருஷர் பாரதபூமியில் அவதாரம் பண்ணி அவர் தான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு முதல் முதல்ல பாஷ்யம் எழுதுகிறார். அவருடைய சரித்திரத்தை நாம் பின்னாடி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பாஸ்கர ராயர் எழுதின அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பாஷ்யத்துக்கு சௌபாகிய பாஸ்கரம் அப்படின்னு பேர். அந்த சௌபாகிய பாஸ்கரத்தை ஒட்டித்தான் நம்ம இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பார்க்க போகிறோம். இப்போ லலிதான்னு சொல்லக்கூடிய தேவி யாரு? இப்போ எந்த ஒரு கிரந்தத்தை நம்ம சொன்னாலும் நான் சொன்னது போல ரிஷயாதி நியாசம் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கு அடுத்தபடியா தியானம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எந்த ஸ்லோகம் சொன்னாலும் ஒரு தியான ஸ்லோகம் சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறது வழக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போதும் சொல்லுவோம், வேறு ஐயப்பன் சஹஸ்ரநாமம் சொல்லும்போதும் நம்ம சொல்லுவோம். அந்த தியானம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம யாரை நோக்கி பிரார்த்தனை பண்ண போகிறோமோ, யாரை நோக்கி இந்த ஸ்தோத்திரங்கள் சொல்ல போகிறோமோ, அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிற ஸ்வரூபத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் தியான ஸ்லோகம். பரமேஸ்வரனை பற்றி சொல்லும்போது சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ சாந்தமாக பத்மாசனத்தில் புஜக சயனம் பாம்பு மேலே படுத்துண்டு பத்மநாபன் நாபியிலிருந்து தாமரை வரக்கூடிய கோலத்தில் இப்படி இது மாதிரி அந்த அர்த்தத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சொல்லும் பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அப்படி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய தியானம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, சிந்தூராரண விக்கிரகாம் திரிணயனாம் மாணிக்கமௌலி ஸ்புரத்து த
தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனபக்ஷோருகாம் பாணிபியாம் அழிபூர்ண ரத்னசசகம் ரத்தோர்பலம் பிப்ரதி சௌமியா ரத்னகடஸ்தரக்தரணாம் தியாயேத் பராமம்பிகாம். தியானம் ஒன்று. அருணாம் கருணாகரங்கிதாட்சி திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம் அணிமாதி பிலாவிருதாம் மயூகைஹி அகம் இத்தியேவ விபாவே பவானி. தியானம் ரெண்டு. தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசித வதனாம் பத்மபத்ராய தாட்சி ஹேமாவாம் பீதவஸ்திராம் கர கலிதலசத் ஹேமபத்மாம் வராங்கி சர்வாலங்காரயுக்தாம் சததம் அபயதாம் பக்தநம்ராம் பவானி ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரி. இது மூணாவது தியானம். நாலாவது சகுங்கும விலேபனாம் அலிகஜும்பிகஸ்தூரிகாம் சமந்த அசிதேக்ஷணாம் சஜலஜாப பாஷாங்குஷாம் அசேஷஜன மோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுரா ஜபவிதௌ ஸ்மரே தம்பிகா. நாலு தியானம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு தியானம் தான் இருக்கும், இல்லை மேக்ஸிமம் ரெண்டு தியானங்கள் இருக்கலாம். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு மாத்திரம் நாலு விசேஷமான தியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். சிந்தூர அருண விக்கிரகம் தியான சோகம் சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறது வழக்கம். சிந்தூர அருண விக்கிரகம் திருநயனாம் சிந்தூர அருண விக்கிரகம். சிந்தூரம் அப்படின்னா அச்சக்கச்சவையில் இருக்கும் நம்மளுடைய குங்குமப்பட்டு. சிந்தூர அருண விக்கிரகம் அருணன் அப்படின்னா காலங்காத்தால் உதிக்கக்கூடிய சூரியன். சிந்தூர நெத்தியில் வச்சிருக்கக்கூடிய சிந்தூர பொட்டு போலையும் காத்தால் உதயகால சூரியன் போலையும் அம்பாள் சக்கச்சவையில் இருக்காள். சிந்தூர அருண விக்கிரகம் அபிராமி பொற்று சொல்லும்போது அதான் சொல்கிறோம், உதிக்கின்ற செங்கது உச்சி திலகம், அதே அர்த்தம்தான். உதிக்கின்ற செங்கது அருண விக்கிரகம் உச்சி திலகம் சிந்தூர அருண விக்கிரகம். உதிக்கின்ற செங்கது உச்சி திலகம்னு அவர் சொல்றாரு, அது இதேதான் சிந்தூர அருண விக்கிரகம். திருநயனா மூன்று கண்களையோட தேவி இருக்காளாம். தேவிக்கு ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு அக்னி. சிந்தூர அருண விக்கிரகம் திருநயனா மாணிக்க மௌலி ஸ்புரத்து தாராநாயக சேகரம். மாணிக்க மௌலி மௌலி அப்படின்னா கிரீடம் அப்படின்னு அர்த்தம். தேவி தலையில வச்சிருக்கக்கூடிய அந்த கிரீடம் என்ன, பரமேஸ்வரனுக்கு சந்திரமௌலீஸ்வரர்னு சொல்றோம் இல்லையா, சந்திரனையே கிரீடனா வச்சிருக்கான்னு அர்த்தம். மௌலி அப்படின்னா கிரீடம். தேவி மாணிக்க மௌலி மாணிக்க கற்களாலான கிரீடத்தை வச்சிருக்கலாம். ஏன்னா அவளே சக்கச்சவையில் இருக்கா, அருண விக்கிரகமா இருக்கா, அதுல கிரீடமும் வெறும் மாணிக்க கற்களாலே பதிக்கப்பட்ட கிரீடமா இருக்கான். அதுக்கு மேல சிந்தூராரண விக்கிரகம் திருநயனா மாணிக்க மௌலி ஸ்புரத்து தாராநாயக சேகரம். அதுக்கு மேல எப்படி இருக்கான், தாரையுடைய நாயகன். தாரம் தாரை அப்படின்னா தாரா அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு தாரா அப்படின்னு பேர். அந்த தாராக்களான நட்சத்திரங்களுக்கெல்லாம் நாயகன் யார் அப்படின்னா சந்திரன். பௌராணிகமா தக்ஷ பிரஜாபதியுடைய 27 பெண் குழந்தைகள் தான் 27 நட்சத்திரமாரா அவளை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம பௌராணிகமா உட்பட்டு பிராக்டிக்கலா பார்த்தோம்னா கூட ராத்திரியில வானத்தில் இருக்கக்கூடியது பூரா வரும் நட்சத்திரங்கள், அதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் சந்திரன். ஸோ அந்த சந்திரனுக்கு தாராநாயகன் பேர். தாராநாயகனான சந்திரனை தேவி என்ன பண்ணிட்டு இருக்காளாம், சேகரம் அந்த கிரீடத்துக்கு மேலே அலங்கார பூஷணமா அதையும் ஒரு கிரீடம் போல அணிந்திருக்கலாம் தாராநாயக சேகரம். ஸ்மிதமுகி சிரிச்ச முகத்தோட இருக்காளாம். ஆபீன வக்ஷோருஹாம் வக்ஷம் அப்படின்னா மார்புன்னு அர்த்தம், பீனம் அப்படின்னா குடிக்கிறது. ஆபீன வக்ஷோருஹாம் தேவிக்கு உண்ணாமுலை அப்படின்னு பேர், அபித குஜலாம் வாழ்னு பேர் திருவண்ணாமலை தேவி. ஏன்னா தேவியுடைய புத்தர்கள் ஞான குழந்தைகளாக இருக்கிற காரணத்தினால தேவி பொற்கிண்ணத்தினால அவளுக்கு பாலை ஊட்டு விலை ஒழிஞ்சு நம்மளை போல குழந்தைகளுக்கு டைரக்டா முளைப்பால் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவளுக்கு ஆபீன வக்ஷோருஹாம் பாணிபியாம் அழிபூர்ண ரத்னசசகம் ரத்தோத்வலம் பிப்ரதி. அவளுடைய திருவடி கைகள் எப்படி இருக்கான், கைகளில் பாணிபியாம் அழிபூர்ண ரத்னசசகம், ஒரு பாத்திரத்தில் ரத்னங்கள் எல்லாம் வச்சு அதை கையில் வச்சுட்டு இருக்காளாம் தேவி. பாணிபியாம் அழிபூர்ண ரத்னசசகம் ரத்தோத்பலம் பிரதி எப்படி இருக்காளாம், ரத்த உத்பலம் சிவந்த ரத்த கலரில் நிறத்தில் இருக்கக்கூடிய உத்பல புஷ்பத்தை போல தேவி ஜொலிக்கிறாளாம். ரத்தோத்பலம் பிரதி சௌமியாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ பரம சௌமியமாக இருக்கா. ரத்ன கடஸ்த ரத்த சரணம்
அவருடைய திருவடியிலையும் எப்படி இருக்காம், ரத்தனங்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய, ரத்தனங்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான கடத்தை, ஒரு குடத்தை கீழே வச்சுட்டு அதை அதுக்கு மேலே காலை வச்சுருக்கலாம். ரத்ன கடஸ்த ரத்த ஜனனா, அவள் யார், தியாயே பராமம்பிகா, அவள் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி தேவதையா இருக்கக்கூடிய பரதேவதை பராமம்பிகா. இது வந்து தேவியுடைய விசேஷமான ஒரு சொரூபம், லலிதா மகாதபுர சுந்தரியுடைய ரகசியமான சொரூபம். பொதுவான சொரூபம் இப்படி இருக்காது, உங்களுக்கு பரானே பேர். ஏன்னா தேவி என்ன பண்ணியிருக்காளாம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுபிக்ஷங்களையும் அத்தனை ஐஸ்வர்யங்களையும் தேவி தன்னுடைய திருவடிக்கு கீழே போட்டு ஒரு குடத்துக்குள்ளே வச்சுன்னு அது மேலே காலை வச்சுருக்காளாம். எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய பக்தனுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் ஒழுங்காக ஒருங்கே கொடுக்கக்கூடிய ஒரு தேவதையாக இருக்கா. ஏன்னா திருவடியில் ஐஸ்வர்யத்தை வச்சுருக்கா, கையில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அமிர்தத்தை வச்சுருக்காளாம். அப்போ சுந்தரி சாதக புங்கவானாம் போகசிய மோக்ஷசிய கரசிய ஏவா அப்படிங்கிறான். ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த லோகத்தில் கஷ்டப்பட்டால் பரலோகத்தில் நமக்கு சௌக்கியம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். இந்த லோகத்தை சௌக்கியமாக இருந்துட்டோம் அப்படின்னா பரலோகத்தில் மோட்சம் சித்திக்காது, இன்னொரு ஜென்மா ஏற்பட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இகத்தில் கஷ்டப்பட்டால் தான் பரத்தில் மோட்சம் கிடைக்கும், பாக்கி தேவதைகளை பூஜை பண்ணுறவாளுக்கு. ஆனால் லலிதாவை பூஜை பண்ணுறவாளுக்கு இகத்திலையும் சௌக்கியமாக இருக்கலாம், பரத்திலையும் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். வேற எந்த தேவதைக்கும் இல்லாத ஒரு விசேஷம். அதனாலதான் அம்பாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான தன்மை சொல்லியிருந்தான். போகசிய மோக்ஷசிய கரசிய, அவன் கையிலேயே இருக்கு ரெண்டும், கஷ்டப்படவே வேண்டாம். நம்மளுடைய சுபாவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கோம்னா, ஐயோ ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கிறதே, அடுத்து ஏதாவது கஷ்டம் வந்துருமே அப்படின்னு ஒரு பயம் நமக்கு ஏற்படும். அம்பிகையை பூஜை பண்றவாளுக்கு மாத்திரம் அந்த பயம் வேண்டவே வேண்டாமா. ஏன்னா அவளை வழிபடக்கூடியவர்களுக்கு சௌக்கியத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள் அவள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் தேவதைகள் எல்லாம் அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கா. தேவதைகளுக்கெல்லாம் அதே தேவதையா இருக்கிறதுனால தான் தியாயே பராமம்பிகாம் அப்படின்னு அவளுக்கு பேர். முதல் தியானம் முடிஞ்சுதா? அருணாம் கருணாதரங்கிதாட்சி திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம் அணிமாதி விராவிருதாம் மயூகைஹி அகம் இத்தியேவ விபாவையே பவானி. அம்பாள பவானி அப்படிங்கிற பெயரோட சொல்லி இந்த ரெண்டாவது தியானம் சொல்றது. அருணாம் மறுபடியும் சொல்றான், அருணாம் உதயகால சூரியனுக்கு அருணன் அப்படின்னு பேர். அது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கிறதா, இந்த 5:30 சமயத்தில் ஒரு செக்க சிறந்த வானத்தில் உதிக்கும் இல்லையா, அந்த காலத்துக்கு அருண காலம் அப்படின்னு பேர். சூரியனுடைய தேரோட்டிக்கு பேர் அருணன். சூரியனுடைய தேரோட்டியான இந்த அருணன் தான் கருடனுடைய தம்பி. அந்த அருணனுடைய காலம் தான் அந்த உதய காலம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் சூரியனை கண்டு கொண்டு பார்க்க முடியும். அந்த செக்கச்சவையில் இருக்கும் வானம், அந்த செக்கச்சவையில் இருக்கிற அந்த நிறத்தில் தேவி இருக்காளாம் அருணா. கருணாதரங்கித அக்ஷியும், கருண தரங்கித அக்ஷியும், அக்ஷி அப்படின்னா கண்ணு, அக்ஷம் அப்படின்னா கண்ணு. நம்ம ஐயப்பனோட சஹஸ்ரநாமத்தை கூட பார்ப்போம், அக்ஷி ரோக விநாசநாயன மகானு. அதுலேயும் தேவிக்கு இந்த கண்ணு ரொம்ப விசேஷம். ஏன்னா கண்ணை கொண்டே அவளுக்கு நிறைய பேர் உண்டு. மதுரையில் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி, நாகப்பட்டினத்தில் நீலாயதாட்சி, நம்ம கரூர் பக்கத்து புலியூரில் கருணாகட்டாட்சி. இந்த அக்ஷிங்கிற கண்ணை வச்சு அம்பாளுக்கு பேர். என்ன சொல்கிறானாம் அம்பாட, அருணா கருணாதரங்கிதாட்சி, கருணை பொழியக்கூடிய கண்கள் கொண்டவளாக இருக்கா. திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம், நீ கையில் என்ன வச்சுருக்க, திருத பாஷ அங்குஷ புஷ்பபான சாபாம், ஒரு கையில் பாசம், ஒரு கையில் அங்குஷம், ஒரு கையில் புஷ்பபானம், ஒரு கையில் சாபம். சாபம் அப்படின்னா வில்லுன்னு இருக்கும். திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாப்பாம் அணிமாதி அணிமாதி பிராவிரதாம். ஆவிரதம் அப்படின்னா சுத்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். அணிமாதிகி அணிமாதிகி அப்படின்னா யாருன்னா, அஷ்டமா சித்திகள்னு சொல்றோமே, அணிமா மகிமா லகிமா கரிமா ஈசித்துவம் அசித்துவம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி 8 விதமான சித்திகள் இருக்கு. அணிமா லகிமா கரிமா மகிமா அப்படி பல விதமான கதைகளெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆஞ்சநேயர் காத்த போல லேசாகி வானத்தில் பறந்து போனார், மலையை போல கனமாகி உட்கார்ந்துருந்தார், ஈயை விட சின்னதாக மாறி சுற்றி வந்தார்,
இப்படி பலவிதமான விஷயங்கள் நம்ம கேட்குறோமே, அந்த விசேஷமான சக்திகளுக்கு சித்தி அப்படின்னு பேர். இந்த எட்டு சித்திகளும் மிகப்பெரிய ஞானிகளுக்கு தான் ஏற்படும், நம்மளை போல சாமானிய ஜனங்களுக்கு உண்டாகாது. ஆனால் அந்த சித்திகள் எல்லாம் எப்படி இருக்கான், தேவியை சூழ்ந்து அம்பாளுக்கு வேலைக்காரிகளாக இருக்கான், அனிமாதி விராவர்தான். எவன் இந்த தேவியை சரணாகதி பண்ணுறானோ, அந்த தேவியை பூஜை பண்ணுறானோ, அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து தேவியுடைய வீட்டு வாசல் கதவு பக்கத்தில் நிற்கிற இந்த எட்டு தேவிகளுமே கொடுத்துருவாள். யார் லலிதாம்பிகையை பூஜை பண்ணுறாளோ, யார் லலிதாம்பிகையை சரணாகதி பண்ணி வழிபடுறாளோ, அவளுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் தேவை இருக்கோ அந்த தேவையை எல்லாம் இந்த அனிமாதி அட்டமா சித்திகளே, அவள் எங்கே நிற்கிறா, அவள் வந்து தேவியுடைய வீட்டு வாசல் கதவு கிட்ட நிற்கிறான் வெளியில். அப்போது அந்த தேவி நாடி வரக்கூடிய பக்தனுக்கு இது எல்லாத்தையும் வாசல் இருக்கிற கதவு இருக்கிற அவளே கொடுத்து அனுப்பிச்சிடுறான், தேவி வரைக்கும் போவண்ணா. அனிமாதி விழாவதாம் வயு கைகி அகம் இத்தியேவ விபாவையே பவானி, இதையெல்லாம் தாண்டி வரவனுக்கு அகம் இத்தியேவ விபாவையே, நான் யார் அப்படிங்கிற அந்த தன்மையை தேவி உணர்த்தரா. அதுதான் பரிபூர்ணமான ஞானம், முழுமையான ஞானம், ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய நிலை. என்னது நான் யார் அப்படின்னு தெரியக்கூடிய தன்மை, அது எல்லாருக்கும் ஏற்படுறதில்லை. இந்த நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் எப்போ நமக்கு தெரியறதோ அப்போ நமக்கு முக்தி அடைஞ்சிடும். அதை தேவி உணர்த்தரா, அகம் இத்தியேவ விபாவையே பவானி, அதனால அவளுக்கு பவானி அப்படின்னு பேர். ஏன்னா இந்த நான்ங்கிறது வந்து இது உடம்பு நான் கிடையாது, இந்த பேர் நான் கிடையாது, இந்த வடிவம் நான் கிடையாது, இந்த உயிர் நான் கிடையாது. யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், நான் இல்லை இவ்வுடல், ஜீவன் நான் இல்லை, நான் அவன் அவன் நான் நானே பிரம்மம், சதாசிவம் என்று சொல்றார். தேகோ நாகம் ஜீவோ நாகம் சத்திய கபின்ன பிரம்மை வாகம் அம்சஸ்வோகம் 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 அம்சோகம். அப்போ இந்த உடம்பு நான் கிடையாது அப்படிங்கிற ஞானத்தை தேவி கொடுக்குறாளாம், இந்த உயிர் நான் கிடையாது அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்குறாளாம். நான் அப்படிங்கிறது தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், அந்த ஞானத்தை தெளிய வைக்கிறான். அகம் இத்தியேவ விபாவே பவானி. அடுத்த தியானம், தியாயே பத்மாசனஸ்தாம் விகசித வதனாம் பத்மபத்ராயதாட்சியும் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கர கலிதலசர் ஹேமபத்மாம்பராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததம் அபயதாம் பொத்தனமராம் பவானி ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுருணதாம் சர்வசம்பத் பிரதாத்ரி. தேவியுடைய அடுத்ததான். இதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம்னா, தியாயே பத்மாசனஸ்தாம், இது வந்து தேவியுடைய சுரூபம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தியாயே பத்மாசனஸ்தாம், தாமர மலர் மேலே தேவி உட்கார்ந்துருக்கா. விகசித வதனம், வதனம் அப்படின்னா முகம், விகசித வதனம்னா மலர்ந்திருக்கக்கூடிய முகம். பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கா, அவருடைய முகமும் மலர்ந்திருக்கு தாமரை போல. விகசித வதனம் பத்மபத்திர ஆயதாட்சி, அந்த தாமரப்பூ போலவே அவருடைய கண்களும் இருக்கான், பத்மபத்திரம் போலேயே அவருடைய கண்களும் இருக்கு பத்மபத்திர ஆயதாட்சி. ஹேமாபாம் ஸ்வர்ணம் போல இருக்காளாம் தேவி, தங்க தாமரை போல ஜொலிக்கிறாளாம். பீதவஸ்திராம் அவள் உடுத்தி இருக்கிற வஸ்திரமும் பொன் நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கான் பீதவஸ்திரம். கர கலிதலசர் கையில் தங்க தாமரை வச்சுருக்கலாம். கர கலிதலசர் ஹேமபத்மாம்பராங்கி, கையில் தங்க தாமரை வச்சுருக்கக்கூடிய கோலத்தில் காட்சி கொடுக்குறாளாம். சர்வாலங்கார யுக்தாம், முழுமையான சர்வாலங்கார முஷிதியாக இருக்கா. சததம் அபயதாம், பக்தர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவளாக இருக்கா. பக்தரமராம் பவானி ஸ்ரீவித்யா சாந்தமூர்த்தி சகல சுரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரி. தேவியுடைய சுரூபம் அவன் உட்கார்ந்துருக்கிறதும் தாமரை, அவருடைய திருவடிகளும் தாமரை, முகமும் தாமரை, கண்ணும் தாமரை, கர தாமரைகளில் கையில் வச்சுருக்கிறதும் தாமரை. கர கலிதலசர்ஹேமபத்மாம்பராங்கி சர்வாலங்கார யுக்தாம் சததம் அபயதாம் பக்தரமராம் பவானி, பக்தர்களெல்லாம் பவானின்னு போற்றக்கூடிய தோற்றத்தில் அவள் இருக்கா. இந்த பவானிங்கிற நாமாவுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தில் பவானி அப்படின்னா அது ஒரு தேவியோட பேர், ஒரு அர்த்தம். ஆதிசங்கர சௌந்தரலகிரியில் சொல்கிறார், ஒருத்தன் பவானித்வம் தாசே அம்மா உன்னுடைய தாசன் நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறானா, ஆனால் அந்த பவானிங்கிற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா உன்னை போல என்னை ஆக்கு அப்படின்னு அர்த்தமா. தேவி அதை கேட்டு அவனையும் தன்னை போல ஆக்கிடுறாளாம். அப்பேற்பட்ட கருணை கொண்ட ஒரு திருநாமம் பவானி, பத்தனமராம் பவானி
ஸ்ரீவித்யாம் அவள் யார், அவள் தான் ஸ்ரீவித்யா சுரூபிணி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லக்கூடிய லலிதாம்பிகையை ஆராதிக்கக்கூடிய அந்த முறைக்கு ஸ்ரீவித்யை அப்படின்னு பேர். பாக்கியெல்லாம் சாதாரண வித்தியைகள், படிக்கக்கூடிய வித்தியைகள்லாம் உலகத்தில் நம்ம படிக்கிறோம். பாக்கி தேவதைகள் எல்லாம் அபியாசிக்கக்கூடிய வித்தியெல்லாம் சாதாரண வித்தியை. எல்லாத்துக்கும் உத்தமமான வித்தியை ஸ்ரீவித்யை. ஏன்னா அதுக்கு உபமானம் சொல்ல முடியாது, இதை போல அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய நதி ஓடுறதுன்னா கங்கை போல ஓடுறது அப்படிங்கிறோம். ஒருத்தர் மகா ஞானியா இருக்கார் அப்படின்னா பரமேஸ்வரனை போல ஞானியா இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான் அப்படின்னா மகாலட்சுமிய இருக்கக்கூடிய மகாலட்சுமி எப்படி இருக்காரோ அது போல லட்சுமி கட்டாட்சம் அவங்கள்ட்ட பூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இங்க இதுக்கு உபமானம் கிடையாது. இந்த ஸ்ரீவித்யைக்கு எது சமம் அப்படின்னா ஸ்ரீவித்யை தான் சமம், அதுக்கு சமமா வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எது சமம் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமம் தான் சமம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான உபாசனைங்கிறதுனால ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்தி சகல சுரணுதாம் எல்லா தேவர்களும் பூஜிக்கக்கூடிய சுரூபத்தில் தேவினி இருக்க, சகல சுரணுதாம் சர்வ சம்பத்ரதாத்ரி சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தேவி. மூணாவது தியானம் முடிஞ்சது. நாலாவது ஆதிசங்கர் பகவத்பாதால் எழுதினது, அது இந்த தியானத்தை சேர்த்துருக்க. ச குங்கும விலேபனாம் அழிகசும்பி கஸ்தூரிகாம் சமந்த ஹசிதேக்ஷணாம் சச்சரஜாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவிதௌ ஸ்மரே தம்பிகா ச குங்கும விலேபனாம். நம்முடைய நெத்தியில அழகான குங்குமம் தெரியுது. அழிகசும்பி கஸ்தூரிகாம் அதுக்கு கீழே கஸ்தூரி போட்டும் வச்சுருக்க. சமந்த ஹசிதேக்ஷணா முகத்தில் ஒரு மந்த ஹசிதேக்ஷணா ஒரு மந்தஹாசம், சிரிக்கிறாளா இல்லையானே தெரியாது ஆனால் ஒரு மந்தஹாச புன்னகை முகத்தில் இருக்கான் தேவி முகத்தில். சமந்த ஹசிதேக்ஷணா சச்சர சாப பாஷாங்குஷம் உன்னுடைய கையில் இருக்க மந்தஹாச புன்னகை தேவியோடது. அந்த தேவியுடைய புன்னகையை பற்றியே மந்தஸ்மித சதகம் அப்படின்னு சொல்லி மூக கவி 100 பாட்டு எழுதினாராம் காஞ்சிபுரத்தில். மூக்க பஞ்சசதி எழுதும்போது மந்தஸ்மித சதகம்னு சொல்லி அம்பாளுடைய புன்னகையை பற்றி, அம்பாவோட மந்தஹாசம் முழு புன்னகை கூட இல்லை. ஹாசம் அப்படின்னா சிரிக்கிறது, அட்டஹாசம் அப்படின்னா பயங்கரமாக வாய்விட்டு சிரிக்கிறது, மந்தஹாசம் அப்படின்னா அது சிரிக்கிறதே தெரியாதபடி தேவி சிரிக்காது. ஏன்னா அந்த சிரிப்பு தேவியுடைய பூஜையில் ஒரு அங்கம், ஆனந்தோல்லாச விலாச ஹாசம்னு சொல்லுவோம். எப்போ நம்ம பூஜை முழுமை அடைஞ்சிருக்கோ அப்போ தேவியோட முகத்தில் ஒரு புன்முறுவல் பூக்கும். பூத்திருக்கக்கூடிய புன்முறுவலை நம்ம பார்க்கலாம். எவன் முறையாக பூஜை பண்ணுறானோ அவனுக்கு மந்திரோபதேசத்தோட கிரமத்தோடு, எவன் நவாவரண பூஜை பண்ணுறானோ அவனுக்கு தேவியோட இந்த புன்னகையை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இந்த புன்னகை அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு விஷயமாக தேவிக்கு சொல்லப்பட்டிருக்கு. சமந்த ஹசிதேக்ஷனா அப்படி தேவியோட சிரிப்பு வந்து அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு விஷயமா அதில் சொல்கிறார். சமந்த ஹசிதேக்ஷனா அப்படியே தேவியோட இந்த புன்னகையோட தேவி உட்காந்துருக்கா. ஏன்னா அந்த ஒரு ஒரு சித்திர படமே இருக்கு, ரொம்ப நாளாக ஆற்றுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதில் தேவி இருக்கா அம்பாள் இருக்கா சுவாமி இருக்காருங்கிற பாவத்தில் அதை பூஜை பண்ணும்போது தான் அந்த படம் அதில் சைதன்யம் வரும், அந்த படம் பேச ஆரம்பிக்கும். அந்த படத்தில் சில நேரங்களில் நமக்கு தேவி நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தோணும். அர்ச்சகசிய பிரபாவேன சிலா பவதி சங்கரம் அப்படிங்கிறான். அது வரைக்கும் அது வெறும் சில தான். எவன் ஒழுங்காக பூஜை பண்ணுறானோ அர்ச்சகசிய பிரபாவேன அவன் பூஜையுடைய விசேஷத்தினால தான் சிலா பவதி சங்கரம், சிலை சங்கரனாக மாறுறது. அதுபோல சும்மா படத்தை வாங்கி நான் வச்சுருக்கேன், விக்கிரகத்தை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் காரியம் இல்லை. அதில் நம்ம பூஜை பண்ண 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 பண்ணத்தான் அதுக்கு சைதன்யம் வரும், குரு ஏற திரு ஏற அப்படின்னு. அப்போ தேவியுடைய புன்னகை முறையான பூஜை நடக்கும்போது தான் நான் சொன்னது போல ப்ராப்பரான உபதேசத்தோட ப்ராப்பரான கிரமத்தோட நவாவரண பூஜைகள் பண்ணும்போது தேவி தரிசனம் கொடுக்குறாளாம். அந்த பூஜையில் தேவியுடைய சிரிப்பை தரிசனம் பண்ணுறதே ஒரு அங்கம். அப்பேற்பட்ட விசேஷமான சிரிப்பை கொண்டவளா சமந்தா சிதேக்ஷனா சச்சர சாப பாஷ அங்குஷாம் கையில் சச்சர சாப பாஷ அங்குஷாம் சர கையில் ஒரு கையில் சரம் புஷ்பத்தாலான சரம் சாபம் வில்லு கரும்பினாலான வில்லு சச்சர சாப பாச அங்குஷாம் மேல் ரெண்டு கையில் பாசத்தையும் அங்குஷையும் அங்குஷத்தையும் வச்சுருக்கா சச்சர சாப பாச அங்குஷாம். நம்மளோட லலிதா தருவசுந்தரியோட படத்தை எடுத்து பாருங்கோ
இப்படிதான் இருக்கும் நாலு கையோட. சக்கச்சவையில் அம்பாள் இருப்போ, சிவந்த பட்டை உடுத்தின்னு இருப்போம், நெத்தியில் அழகான குங்குமம் போட்டு வச்சுட்டு இருப்போம், அதுக்கு மேலே மூணாவது கண்ணு இருக்கும். இந்த தியான ஸ்லோகத்தை எல்லாம் கம்பைன் பண்ணி யோசிச்சு பார்த்தெல்லாம் தேவி எப்படி இருப்பாங்கிறது மனசுக்குள்ள வந்துடும். சச்சரசாப பாஷான் குஷாம் அசேஷ ஜன மோகினி. அவள் மோகினியா இருந்து என்ன பண்றாளாம், மோகினி அப்படின்னு சொன்னோம்னா மனத்தை மோகம் பண்ணக்கூடியவள், மயக்கக்கூடியவளுக்கு மோகினி அப்படின்னு பேர். ஸோ மனசுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடியவளா தேவி இருக்கா. அவள் எப்படி மயக்கிறாளாம், சேஷம் அப்படின்னா பாக்கி. இப்போ ஸ்ராத்தனிக்கு ஸ்ராதம் முடிச்சு எல்லாம் ஆனதுக்கப்புறம் பித்ரு சேஷம் சாப்பிடணும் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பித்ருக்களுக்கு சாப்பிட்டது போக, அவளுக்கு நேர்த்தி பண்ணது போக, அவள் எடுத்துனது போக, பாக்கி உள்ள அந்த அன்னத்துக்கு சேஷம் அப்படின்னு பேர். சேஷம் அப்படின்னா பாக்கின்னு அர்த்தம். அசேஷம் அப்படின்னா பாக்கி இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அசேஷ ஜன மோகினி. அப்போ ஜனங்களில் ஒருத்தனையும் பாக்கி இல்லாமல் அத்தனை பேரையும் மோகம் பண்ணக்கூடியவளாக இருக்காளாம் தேவி. அவளுடைய அந்த சைதன்யம், அவளுடைய அந்த அழகு, அவளுடைய அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது அத்தனை பேரையும் மோகம் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அசேஷ ஜன மோகினி. அவள் எப்படி இருக்காளாம், அசேஷ ஜன மோகினி. ஒருத்தரையும் பாக்கி இல்லாமல் அத்தனை பேருடைய மனசையும் மயக்கக்கூடியவளாக இருக்கா. அருணமாலிய பூஷாம்பரம், அருணமாலைன்னு சொல்லக்கூடிய சிவந்த மாலையை தேவி அணிஞ்சிருக்கா. சிவந்த பூக்களாலான மாலையை அணிஞ்சிருக்கா அருணமாலிய பூஷாம்பரம். ஜபா குசும வாசுரா. ஜபா புஷ்பம் அப்படின்னா செம்பருத்தின்னு அர்த்தம். ஜபா குசும வாசுராம், அந்த செம்பருத்தி பூ எப்படி இருக்குமோ, அது மலர்ந்தா எப்படி இருக்கும் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. எங்கேயோ தூரக்கேந்து பார்த்தா கூட செம்பருத்தி பூ தெரியும் சக்கச்சவையல் இருக்கிறதுனால. அதுபோல தேவி சக்கச்சவையல் இருக்காளாம் ஜபா குசும வாசுராம். அவளை சுத்தி அப்படியே அந்த ஒரு தேஜஸ் தெரியறதாம். ஜபா குசும வாசுராம் அப்படிப்பட்ட தேவியை ஜபவிதௌ ஸ்மரே அம்பிகா. அப்படிப்பட்டவளை இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடிய காலத்தில் ஸ்மரேத் நான் மனசுக்குள்ள ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தேவியுடைய நாலு விசேஷமான தியானங்களை சொல்லிட்டு தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த தியான ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை அதனால தான் விஸ்தாரமாக சொன்னேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டாதான் லலிதா சஹஸ்ரநாமம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சொன்னா, யார் சொன்னா, எதனால் இது வந்தது. அப்போ சாமானிய சஹஸ்ரநாமங்கள் போல் அல்லாமல் விசேஷமான சஹஸ்ரநாமம். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லணும் அப்படின்னா உபதேசம் இருந்தால் மட்டும்தான் கிரமமான லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம் அப்படின்னு வழக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க. அல்லாமல் பாக்கிய ஸ்தோத்திரங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல முடியாது. லலிதா சஹஸ்ரநாமம் வந்து கிரமமாக உபதேசம் வாங்கி சொன்னால் தான் அதுக்கு பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு கிரந்தம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த லலிதா மகாதபுர சுந்தரியத்தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சஹஸ்ரநாமத்தை வசன்யாதி வாகதேவதைகள் சொன்ன சஹஸ்ரநாமத்தை தான் ஹயக்ரீவர் தன்னுடைய சிஷியனான அகஸ்தியருக்கு சொல்லி கொடுக்குறார் காஞ்சிபுரத்தில் வச்சு. அப்பா இதுதான் லலிதா சஹஸ்ரநாமம், இப்படித்தான் தேவியுடைய பிரபாவங்கள் இருக்கு, இதைத்தான் அவள்லாம் சொன்னான், நான் உனக்கு சொல்லித்தரேன் நீயும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்கி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சம்பந்ததா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இப்போ இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் லலிதா சஹஸ்ரநாமத்துடைய அர்த்தம் அப்படிங்கிறது யாராலையும் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா பொதுவாக நிறைய ஸ்லோகங்கள் நம்ம சொல்லுவோம், சொல்லும்போது சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படிங்கிறான். பொருள் தெரிஞ்சு சொன்னால் ரொம்ப விசேஷம்தான். ஆனால் பல பேருக்கு பொருள் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கோம், பரவாயில்ல அதை பற்றி நான் சொல்ல வரேன். ஆனால் இந்த கிராமட்டிக்கலாக இந்த நாமாக்களை சேர்க்கறதுக்கு ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கணபதியை பற்றி சொல்லும்போது சுமுகச்சேக தந்தச்ச கபிலோ கஜகர்ணகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுமுகச்ச ஏகதந்தச்ச கபிலோ கஜகர்ணகா. சுமுகாய நமஹா, ஏகதந்தாய நமஹா, கபிலாய நமஹா, கஜகர்ணகாய நமஹா. இதுதான் நாமா. சுமுகன், ஏகதந்தன், கபிலன், கஜகர்ணகன்னு சொல்லக்கூடிய நாமாவை நம்ம சொல்லும்போது ஸ்லோகமாக சொல்லும்போது சுமுகச்ச ஏகதந்தச்ச. அப்போ சுமுகச்ச ஏகதந்தச்சன்னு சொல்லும்போது சன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். ச அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். இது எதுக்காக போடுறான்னா அனுஷ்டு சந்தஸுக்கு 32 அக்ஷரம் வரணும். 32 அக்ஷரம் வந்தால் தான் பூர்ணமாக அனுஷ்டு சந்தஸ். அந்த அனுஷ்டு சந்தஸுக்கு 32 அக்ஷரம் வரத்துக்கு வேண்டி இந்த ச அப்பி ஏவ இதெல்லாம் வந்து சேர்த்துப்பா கூட கூட. இதை சேர்த்தா தான் கிராமட்டிக்கலாக அந்த பேரும் வரும், பேரோடு கூட இந்த அனுஷ்டுப்பும் கம்ப்ளீட் ஆகும்.
இப்போ எந்த சஹஸ்ரநாமம் எடுத்தாலும் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கும், எங்கேயாவது பக்கம் இந்த அட்ஜெக்டிவ்ஸை போட்டு தான் நாமாவை வந்து ஃபில்அப் பண்ணியிருப்பார். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு இடத்துல கூட அட்ஜெக்டிவ் கிடையாது, ஆயிரமும் ஆயிரம் நாமா மட்டும்தான், இதில் ஒரு அட்ஜெக்டிவ் கூட வராது. ஒன்று. ரெண்டாவது, லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது நாமாக்களை பிரிச்சும் சொல்லலாம், அப்போ ஒரு தனியாக பொருள் கிடைக்கும், சேர்த்தும் சொன்னால் வேறு பொருள் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாமா பின்னாடி வருது, தாட்சாயணி வைத்தியஹந்திரி தக்ஷயஜம் விநாசினி. தாட்சாயணிய நமஹா ஒரு அர்த்தம், வைத்தியஹந்திரிய நமஹா ஒரு அர்த்தம், தக்ஷ யஜ்ய விநாசினி ஒரு அர்த்தம். சேர்த்து சொன்னோன்னா தாட்சாயணி தைத்தியஹந்திரியாக இருந்து தக்ஷயஜத்தை விநாசம் பண்ணியிருக்காள், அதுதான் புராணம். பாலா லீலா வினோதினி, பாலாயி நமஹா லீலா வினோதினி நமஹா ரெண்டு நாமா சேர்த்து சொன்னோம்னா பாலா தான் லீலா வினோதங்களை நடத்தக்கூடியவளாக இருக்கான். இப்படி லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு ஒரு நாமம் இது மாதிரி. ஸ்ரீமாதான்னு ஒரு நாமம் எடுத்துப்போம், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, இந்த ஸ்ரீமாதா ஆயிரம் நாமா கூடியும் சேரும். உதாரணத்துக்கு இன்னொரு வகார நாமம் எடுத்துக்கலாம், துர்கான்னு எடுத்துப்போம். துர்காங்கிற நாமம் எடுத்துட்டோம்னா துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதான் வருது. துர்கான்னு எடுத்துணும்னு துர்கா ஸ்ரீமாதா, துர்கா ஸ்ரீ மகாராஜி, துர்கா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, துர்கா சிதக்னி குண்ட சம்பூதா, துர்கா தேவகாலி சமுத்திரா. இப்படி காம்பினேஷன் போட்டோம்னா துர்காங்கிற ஒரு நாமம் ஸ்ரீமாதாவோட சேர்ந்து ஒரு ஆயிரம் மீனிங்கை தரும். வேற ஒரு நாமம் எடுத்துப்போம், அப்பர்னா எடுத்துப்போம், அப்பர்னா ஸ்ரீமாதா, அப்பர்னா ஸ்ரீ மகாராஜ்னி, அப்பர்னா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, இப்படி ஒரு ஆயிரம் நாமாவும். அப்போது ஆயிரம் நாமாவும் ஆயிரம் நாமாவோட கம்பைன் ஆச்சுன்னா இதுக்கு எவ்வளவு நாமா வரும், அது எவ்வளோ நாமாவுக்கு எவ்வளோ அர்த்தம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். யாராலையுமே சொல்ல முடியாது லலிதாசஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம். ஆனாலும் பாஸ்கர் ராயர் மாதிரியான ஒரு மகாபுருஷர்கள்லாம் நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காளோ அந்த வழிமுறையில் நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சபடி இந்த நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அவ்வளோதான், லலிதாசஹஸ்ரநாமத்துக்கு நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். முழுமையான அர்த்தம் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. அப்போது இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சஹஸ்ரநாமம் நமக்கெல்லாம் சொல்ல கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து தேவியுடைய ஒரு விசேஷமான ஒரு கிருப்பை. நம்ம இந்த தேவி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிற காரணத்தினால தான், நமக்கு கிருப்பை பண்ணியிருக்கிற காரணத்தினால தான் அம்பிகையுடைய இந்த சஹஸ்ரநாமத்தை தன்னால் நம்ம ஆத்திர பிரிவாளாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், எத்தனையோ பூஜைகளில் கேட்டிருக்கோம். எவன் தன்னுடைய பல ஜென்மாக்களில் பாக்கி தேவதைகளை எல்லாம் பூஜை பண்ணி அந்த புண்ணியத்தை எல்லாம் சேர்த்துருக்கானோ, பல ஜென்மாக்களில் பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் கணபதியும் சுப்பிரமணியரையும் இது மாதிரி எல்லா தேவதைகளையும் எவன் பூஜை பண்ணியிருக்கானோ அவனுக்குத்தான் இந்த ஜென்மாவில் லலிதா சஹஸ்ரநாமத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இத்தனை தேவதைகளையும் பூஜை பண்ண புண்ணியத்துடைய விசேஷத்தினால் பாக்கி உள்ளவர்களுக்கு கிடைக்காது. எவனுக்கு இந்த ஜென்மா மோட்சத்துக்கு அதிகாரமாக பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மாவாக இருக்கோ அவன் தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை புரிஞ்சிக்க முடியும், உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு விஷயம் என்னமாப்பா, எல்கேஜி சேர்ந்து ஸ்கூல் சேர்ந்து எட்டாம் கிளாஸ் முடிச்சு பத்தாம் கிளாஸ் முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு அப்புறம் பிஹெச்டிக்கு வர மாதிரி பாக்கி எல்லா தேவதைகளையும் பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி பாஸ் ஆகி பாஸ் ஆகி பாஸ் ஆகி பாஸ் ஆகி கடைசி ஜென்மாவில் இந்த ஒரு ஜென்மாவில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு வேண்டி லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தேவி நமக்கு உண்டாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கிரந்தத்துடைய சாரத்தை கொஞ்சமாவது கிரகிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ட்ரை தான் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து யாராலையும் தேவியுடைய பிரபாவத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இது அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தியான ஸ்லோகத்துக்கே இன்னொரு நாள் ஃபுல்லாக அர்த்தம் சொல்லலாம், இது எங்கேயோ போயிட்டே இருக்கும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. அதனால் ரொம்ப நான் டீட்டெயிலாக போகலை, நாமாக்கு வந்துடுறேன். முதல் ஸ்லோகம், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்ததா. ஸ்ரீமாதா சஹஸ்ரநாமம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு விசேஷமான சப்தத்தோட ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமாதா அம்மா அப்படின்னு அர்த்தம், வெறும் மாதா இல்லை ஸ்ரீமாதா. ஏன் ஸ்ரீமாதா அப்படின்னா பொதுவாகவே அம்மாவுக்கு விசேஷம், ஏன்னா இந்த பூமியை
ஏழு முறை பிரதட்சிணம் பண்ணாலும் பல வருஷம் தீர்த்த யாத்திரை பண்ணினாலும் கங்கை புண்ணிய தீர்த்தத்தில் போய் பல வருஷங்கள் டெய்லி முங்கி ஸ்நானம் பண்ணினாலும் கிடைக்கக்கூடிய பலன் தன்னுடைய தாயை ஒரு தூரம் நமஸ்காரம் பண்ணுறதுனால கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அம்மா அப்படிங்கிறவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம், தாய்மை உணர்வு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான தன்மை கொண்டதாக இருக்கு. குப்புத்திரோ ஜாயத்து கொச்சி தப்பி குமாதா ந பவதி, மோசமான பிள்ளை ஒருத்தனுக்கு இருக்கலாம், ஆனால் அந்த மோசமான பிள்ளைக்கு கூட ஒரு தாய் மோசமான அம்மாவாக இருக்க மாட்டா. குப்புத்திரோ ஜாயத்து கொச்சி தப்பி குமாதா ந பவதி அப்படின்னு பகவத்பாதா சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தன்மை இந்த அம்மாங்கிறது. அப்போ அந்த அம்மா யாரு? நம்மளுக்கு இந்த ஜென்மாவில் நமக்கு தாயாக இருக்கக்கூடியவள். நம்மளுக்கும் அவளுக்குமான சாரீரிக பந்தம் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கு? மீறி மீறி போனால் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அதுக்கு மேலே கிடையாது. யாராக இருந்தாலும் அவ்வளோ நம்மளுமா இணைஞ்சிருக்கக்கூடிய காலமே அவ்வளோதான். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய தாய் இந்த ஜென்மா, அப்புறம் அடுத்த ஜென்மா வந்துருக்கும் அப்படின்னா அவள் எங்கேயோ போடுவோம், நம்ம எங்கேயோ போடுவோம். அவள் எங்கே பிறந்திருக்கா தெரியாது, நம்ம எங்கே பிறந்திருக்கோம் தெரியாது. போன ஜென்மத்தை அவள் எங்கே பிறந்தான் தெரியாது, நம்ம எங்கே பிறந்தோம் தெரியாது. ஆத்தங்கரையில் மரக்கட்டைகள்லாம் மறந்துட்டு வரும். ஆத்தங்கரையில் ஆற்றுல அப்படியே மிதந்து ஓடி வர நதி போகிற போக்குறதுலாம் மரக்கட்டைகள் போயிட்டே இருக்கும். நிறைய கட்டைகள் அப்படி சேர்ந்தே வரும். திடீர்னு நதி ஒரு பக்கம் அப்படி பிரியும், கிளை பிரியும், ஒரு கட்டை அப்படி போயிடும். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பாறை தட்டும், இன்னொரு அந்த பாறையை தட்டி ஒரு கட்டை அந்த பக்கம் போயிடும். இப்படி தான் ஜென்மா போயிட்டே இருக்கு. அப்போது இப்படி வரக்கூடிய ஜென்மாவில் பல உறவுகள் வர்றது, பல உறவுகள் பிரிஞ்சு போகிறது. அப்படி பிரிஞ்சு போகக்கூடிய உறவுகள், சேர்ந்திருக்கக்கூடிய உறவுகளில் அம்மாவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஜென்மாவில் இந்த உடம்பு கொடுத்துட்டு காரணமாக இருக்கக்கூடிய அம்மாவுக்கே இவ்வளோ வசதி அப்படின்னா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜென்ம ஜென்மத்துக்கும் அவள் தான் தாயாக இருக்கா. இந்த சரீரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த ஆத்மாவுக்கே தாயாக இருக்கா. அதனால தான் அவள் ஸ்ரீ மாதா அப்படின்னு அவளுக்கு பேர். சிறப்பான ஒரு அம்மாவா அப்படி இருக்கா அப்படிங்கிறதுனால தான். இந்த ஸ்ரீ மாதா அப்படிங்கிற அந்த ஒரு நாமா மாத்திரம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் கொண்டது. ஸ்ரீ மாத்திரே நமஹா அப்படின்னு சொல்றதே ஒரு விசேஷமான மகாமந்திரம். ஆமாம், ஏன்னா ஒரு பெரிய மகாபுருஷர் இருந்தார், ஹம்ச காயத்ரி ஆனந்தா அப்படின்னு பேர். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக நடந்து 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 எனக்கு அம்பாவை பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு நீங்கள் உபதேசம் கொடுப்போம் உபதேசம் கொடுப்போம் உபதேசம் கொடுப்போம்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட 3-5 வருஷம் அவர் நடையாக நடக்கிறார். 5 வருஷம் நடந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மாத்திரே நமஹா அப்படி ஒரு நாமாவை உபதேசம் பண்ணுறார், லலிதாசாஸ்திரத்துறை முதல் நாமம். அதுக்கு அவருடைய சகோதரர் கேட்குறாராம், இந்த உபதேசம் பண்ண குருவுடைய சகோதரர், ஏன்டா அவனுக்கு இவ்வளோ துச்சமாக பிடித்தா, ஏதோ அவன் கேட்குறாங்கிறதுக்கு வேண்டி இப்பேற்பட்ட மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கியா அவனுக்கு அப்படிங்கிறார். அப்போ அந்த ஒரு நாமா அப்பேற்பட்ட விசேஷம் போட்டது ஸ்ரீ மாத்திரே நமஹா. அப்படி அம்பிகை அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விசேஷமான தன்மை. ஏன்னா அம்பாவை நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம், சஹஸ்ரநாமம் பின்னாடி அவருடைய பிரபாவங்களை எல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்றது. ஆனால் சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு, அவதான் நமக்கெல்லாம் அம்மா, அம்மா எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழந்தையுடைய மனப்பான்மையோடு அம்பாவை அடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸ்ரீ அப்படிங்கிற அந்த சப்தத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லி ஸ்ரீ மாதா அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்ரீ பொதுவாக நம்ம சொல்றது வந்து என்ன சொல்றோம்னா, மரியாதை உள்ளவாளுக்கு ஸ்ரீ, ஸ்ரீமான், ஸ்ரீமதி அப்படின்னு சொல்றோம். அந்த மரியாதையோட அந்த அடமொழி ஸ்ரீங்கிற அடமொழி சொல்றோம். அதுபோல இந்த அம்பாளுடைய உபாசனைக்கு மாத்திரம்தான் அவளுடைய உபாசனைக்கு ஸ்ரீ வித்யா அப்படின்னு பேர். அவளை சொல்லக்கூடிய அந்த நாமாவுக்கு ஸ்ரீ மாதா அப்படின்னு பேர். அவள் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கு ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு பேர். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்ரீ மாதா அப்படிங்கிற ஸ்ரீங்கிற சப்தத்தோடையே ஆரம்பிக்கிறது. நான் ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு மாத்திரம்தான் போறேன், அப்புறமா நம்ம நாலு 2-3 இதாக ஆயிடுது அப்படின்னா குரு குருன்னு போயிடலாம். இந்த முதல் நாமாக்கள்லாம் கொஞ்சம் நமக்கு புரியணும், அதுக்காகத்தான் நான் ரொம்ப ஓடாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருக்கேன். ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. இப்போ பொதுவாக கடவுளுடைய தொழில் என்ன அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு 3 சொல்லுவோம், படைத்தல் காத்தல் அழித்தல் 3. ஆனால் அம்பாளுக்கு மாத்திரம் விசேஷமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா 5 சொல்கிறான், பஞ்சகிருத்திய பாராயணம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். என்னங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த கிரமத்தில் தான் அந்த லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அம்பாளுடைய சிருஷ்டி தத்துவத்தை சொல்லக்கூடியது ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமா, அவளுடைய ஸ்திதி தத்துவத்தை சொல்லக்கூடியது
ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற நாமா. அவருடைய சம்ஹார தத்துவத்தை சொல்லக்கூடியது ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாமா. அவருடைய திரோதானம் மறைத்தல் தொழிலை சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்த நாமா. அது மூணாவது விட்டு நாலாவது நாமாவிலிருந்து 997வது நாமா வரைக்கும் இவளுடைய மறைத்தல் தொழிலை சொல்லக்கூடியது. கடைசி ரெண்டு நாமா அனுகிரகத்தை சொல்லக்கூடியது. அப்படி அம்பாளுடைய பஞ்சகிருத்தியத்தையும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கா. அப்போ ஸ்ரீ மாதா முடிஞ்சது. ஸ்ரீ மகாராஜ்னி, ராஜ்னி அப்படின்னா ராணின்னு அர்த்தம். இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய, உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய ராணியா அம்பாள் இருக்கிறதுனால அவளுக்கு மகாராஜ்னி அப்படின்னு பேர். சாதாரண ராணி இல்லை, மகாராஜ்னி. இந்த சமஸ்த